காஜ்கிரி 100 பாம்புக்கு 10000 கேக்கிறது ரொம்ப அதிகம் என்னது அதிகமா 10000 ரூபாய் அதிகம்னு சொல்றீங்க நீங்க என்ன பாம்பு எடுத்து போய் வளக்கவா போறீங்க இதுனுடைய விஷம் தோல் இதெல்லாம் வித்து பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறீங்க அப்படி பார்த்தா நீங்க எனக்கு கொடுக்கிறது பத்தல ஒரு பங்கு கூட இல்ல முடிஞ்சா பிசினஸ் பேசுவோம் இல்லனா வேற பார்ட் ரெடியா இருக்கு ஓகே ஓகே வெரி குட் இந்த பாம்பு கடத்துற விஷயத்துல போலீஸ் ரொம்ப கெடுபிடியா இருக்கு ஈவினிங் நானே கொண்டாந்து உங்களுக்கு டெலிவரி பண்றேன் ஓகே பாம்பு பிடிக்க யாரு போயிருக்க யாரு போயிருக்காங்களா அதுக்கெல்லாம் பொறுப்பு ஆள் இருக்கு நீ கொத்துனா நான் செத்து போயிடுவேன் நினைச்சியா என்ன இது வரைக்கும் எத்தனை பாம்பு கொத்திருக்கு தெரியுமா இதெல்லாம் எனக்கு முத்தம் கொடுக்கிற சொன்ன மாதிரி பாம்பு கொண்டாந்துட்டேன் வெரி குட் மாமா எனக்கு டயர்டா இருக்கு ஏதாவது சாப்பிட தாங்கல நீ கவலையே படாதம்மா உனக்கு எப்பவுமே கொடுப்பேன் உனக்கு பிரியமான ஒரு ரொட்டி அது தரேன் வா எப்பனா நந்தினி நீ இங்கேயே இரு நான் எடுத்து வரேன் உனக்காகத்தாமா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏத்துறேன் பாம்பு குணம் உனக்கு மனலாபம் எனக்கு நந்தினி இந்தாமா உனக்கு குடிச்ச ரொட்டி சாப்பிடு மாமா மாமானா மாமாதான் நந்தினி ரொட்டியா செல்வி உங்க அப்பா தான் கொடுத்தாரு இதுல கொஞ்சம் கசப்பு இருக்கும் கசப்புல கொஞ்சம் ருசியும் இருக்கும் எனக்கும் தாய அவ குடுக்கிறதையோ அவ எச்சில் பட்டதையோ வாங்க கூடாதுன்னு சொல்லி இருக்குல்ல அப்புறம் வாங்கின போ உள்ள மாமா இந்தம்மா இது உனக்கு தான் உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு நீ சாப்பிடுமா பாம்ப கோயம்பாடு சைனாவில் கும்பிடுறதோ நம்ம இந்தியாவில் அந்த பாம்ப வியாபார பொருள் ஆக்கியப்பா அத்தோடைய பாம்பு விற்கிற பாவத்தில் பங்கு குடிக்கிறியா எனக்கு அது மாதிரி பணத்தில் எனக்கு பங்கு குடிக்கியா நீ பங்கு தானே இந்த துப்பாக்கியா என்கிட்ட என்ன தெரியுமா பாம்பு ஓட விட்டு வெளியே காட்டுவேன் தெரிஞ்சுக்கோ ஏய் நான் சைஸ் வரைய பாம்பை பார்த்த வேண்டாம் மூடிட்டு உட்கார் நீ நேர பத்து ஓடியா முறையா பாம்பு விட்டு ஐயோ பாம்ப கரத்த வேணாம்னு சொன்ன கேட்க நீ அதை பாரு பாரிஸ்ட் ரேஞ்சர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஓடியா ஓடியா ஹலோ ஃபாரஸ்ட் ரேஞ்சர் என்ன வெடியெல்லாம் வெடிச்சு வரவேற்பு கொடுக்குறீங்க
வரவேற்பு கொடுக்கலடா, உனக்கு வளகாப்பு நடத்த போறேன். மரியாதையா கடத்திக்கிட்டு போற பாம்பை எல்லாம் அவித்து விடு. ஓஹோ, பாம்பு மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? பாசம் மட்டும் இல்லடா, பாம்பை நம் நாட்டு மக்கள் தெய்வமா நினைக்கிறாங்க, அரசாங்கம் அதை செல்வமா நினைக்குது. அதை நீ அயல் நாட்டுக்கு கடத்துறத நான் அலோ பண்ண மாட்டேன், அவித்து விடுறா.
இன்ஸ்பெக்டர் ராஜா. டேய், எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம் சரக்க காச்சுங்க. சீக்கிரம் சரக்க காட்டணும்டா. என்னமா இது ஒரு மாதிரியான ஏரியா, விவரம் தெரியாம போய்கிறியா? எல்லாம் எனக்கு தெரியும். அமைச்சிடுவோம்டா கோழிய. எல்லாம் உனக்கு தெரியுமா? ரொம்ப திமிர் காண்டி உனக்கு. என்ன நீ முரண்டு பண்ற? என்னைக்கும் நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். என்னடா அப்பா படத்துக்கு பூ கொண்டு வந்திருக்கியா? நான் மறந்தாலும் நீ மறக்கறது இல்ல. குட் பாய். ஏமா கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்களா? இந்தாங்க. சரி வா கோயிலுக்கு போலாம். எந்த கோயிலுக்கு? முருகன் கோயிலுக்கு. பாம்ப கால போட்டு மிதிச்சிட்டு இருப்பாரு அவர் கோயிலுக்கு. நான் வரல. சரி விஷ்ணு கோயிலுக்கு போங்க. பாம்பைய படுக்கையா போட்டு அதுக்கு மேல படுத்துட்டு இருப்பாரு அவர் கோயிலுக்கு. நான் வரல. அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போறது. சுதந்திரமா அலைய வேண்டிய பாம்ப கழுத்துல போட்டு சுத்திட்டு இருப்பாரு அவர் கோயிலுக்கு. நான் வரல. சரி புளியார் கோயிலுக்கு போங்க. பாம்பைய பெல்ட் ஆக்கி இடுப்புல சுத்திட்டு இருக்காரு அவர் கோயிலுக்கு. நான் வரல. அப்படின்னா நீ சாமியே கும்பிட போறது இல்லையா? கும்பிடுவேன். என்னை கட்டிக்க போறவர் தான் கும்பிடுவேன். எனக்கு என் புருஷன் தான் கோயில். எப்போ வர புருஷனை பத்தி இப்பவே நினைக்க ஆரம்பிச்சிட்டியா? நீங்க ஒண்ணுமா எப்போ வர்ற கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு இப்பவே ரோட்டை குண்டும் குடியுமாக்கல அது மாதிரிதான் விட்டுடு. சரி நான் போயிட்டு வரேன். ஏம்மா உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஆமாம்மா உனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்துருச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் காசி ராமேஸ்வரம் வரதான் வேண்டிட்டு இருக்கோம். அக்கா கூட பிறந்தவன் நான் இருக்கேன். நான் அவளை கட்டிக்கிற கூடாதா? ஏண்டா என் பொண்ண உனக்கு கட்டி வைக்க சொல்றியா? ஏன் எனக்கு என்ன உரைச்சல்? கல்யாணம்னா அம்மா அவசை எப்போ வந்து நீங்க கேலண்டர் பார்க்க முடியல? ஏன் நான் வந்துருவேனே அடுத்த மாதிரிய மைனர் செய்தி கேட்க மாட்டேன். ஏன் என கழுத்து இல்ல அதை விடுங்க. அடுத்த மாதிரி என்ன கேட்க மாட்டேன். ஏன் தலையில முடியல அதையும் விடுங்க. ஊருக்கு போனா நீங்க லெட்டர் போட வேண்டியது இல்ல. ஏன் எனக்கு படிக்க தெரியாத அதையும் விடுங்க. கல்யாணம்னா என குழந்தை பிறக்காது. ஏன் அது வேற விஷயம். இப்படி வெயிட்டான மாப்பிள்ள எங்க தென்னாலும் கிடைக்க மாட்டான். எனக்கே கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. ஏண்டா
இவ்வளவு குறைகளை வச்சுக்கிட்டு என் பண்ண உனக்கு கட்டி வைக்க சொல்றியா? ஏன் கட்டி வச்சேன்னா? உனக்கு கட்டி வைக்க முடியாது. வேற எவனுக்காவது கட்டி வைப்ப போலாம். வேற எவனுக்காவது கட்டி வச்சிங்க. உங்க பொண்ணு எப்படி வாழ்றான்னு நான் பாக்குறேன். பாப்பமா சரி ஓடா ஓயா. ஏமா இல்ல இல்ல நந்தினி அம்மாவை ஆட்டடி மாட்டடி அடிக்கிறீங்க. அது போதாதுன்னு பட்டாவு குறைச்சு அந்த அம்மாவை ஏமாத்தி நீங்க ஜாலியா இருக்கிறீங்க. டேய் ஆனையை ஏமாத்தினா தந்தம் கிடைக்கும், மானை ஏமாத்தினா கொம்பு கிடைக்கும், மனுஷனை ஏமாத்தினா ஓட்டு கிடைக்கும், நாட்டை ஏமாத்தினா துட்டு கிடைக்கும். துட்டு கிடைக்குதே இல்லட்டு துஷன் ஆகுறீங்களா? கேட்டா விட்டுட்டியா? குட் மார்னிங் ராஜகிரே. குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் ராஜகிரே. குட் மார்னிங். பாம்பு இருக்குதா? ஏன் சார் உங்க கண்ணுக்கு தெரியல? பாம்புடிக்கிறது விக்கிறது அது மாதிரி சில்லற தொழில் எல்லாம் பண்றதில்ல. பாம்பு தோல் ஏற்றுமதி பண்ற பாவம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னால பாம்பு தர முடியாது. எவ்வளவு பாம்பு தோல் வேணும்னாலும் என்னால சப்ளை பண்ண முடியும். நோ, எங்களுக்கு பாம்பு தான் வேணும் மிஸ்டர் ராஜகிரி. சாரி. ஏயா, அன்னைக்கு வாடகைக்கு வீடு பார்த்து தரேன்னு காசு வாங்கிட்டு போனேன். ஆளையும் காணும் வீடையும் காணும். அதுக்குதான் ஆட்டோ பிடிச்ச போறேன். ஏயா, நான் ஆட்டோ கேட்டேனா வீடு கேட்டேனா? வீடுதான். ஆட்டோ பிடிச்சாதான் வீட்டை பார்க்க முடியும். இப்ப அதுக்குதான் ஆட்டோ பிடிச்ச போறேன். நீ நல்லவன், ஏமாத்த மாட்டேன். நாங்க இருக்கிற கோயில இருக்கேன், நீ சீக்கிரம் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும். என்ன கவலையை விடாதீங்க, போயிட்டே இருங்க, வந்துடுறேன். மாப்பிள்ள, உங்களை நம்பித்தான் எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அத கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமா மாப்பிள்ள, பொண்ணு கல்யாணம் ஆனதும் காசி ராமேஸ்வரம் வரணும்னு வேண்டிக்கிட்டோம். அவருக்கு பொறுப்பு. கவலையே படாதீங்க, நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் உங்க பொண்ணுக்கு எதுவுமே கிளங்காம நான் பாத்துக்கிறேன். ஆயிரந்தா இருந்தாலும் நீங்க பாதுகாக்கிற மாதிரி ஆகுமா? அதனே மாப்பிள, அப்படி சொல்லிட்டீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலமா? நான் தெரியாம கேக்குறேன், எந்த கோயில்லையாவது யானைக்கு பதிலா பூனைய வளர்த்து அது தலையில நாமத்தை போட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நாளனா எத்தனா வசூல் பண்ணுதா பூனை? என்னங்க ஒரு பழமொழிக்கு தானே சொன்னாங்க? என்னத்த பழமொழி, நொடமொழி! சரி, அவங்களுக்கு ட்ரெயினுக்கு நேரமாச்சு, அப்பா நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வரமா? போயிட்டு வரமா? அப்பட நல்ல மாப்பிள்ள சார். அதோ வரானே, அவன் தான் என்ன கோயில அவமானப்படுத்தின. அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அப்படியா? பாரு. என்னமா என்னாச்சு சார்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன மறுபடியும் சிறப்பு பாத்துக்கணும். சாரி சார், நடந்ததெல்லாம் மறந்துருங்க. நான் அர்ஜென்ட்டா ஒரு இன்டர்வியூக்கு போனும். என் ட்ரெஸ் எல்லாம் அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்ற? வீட்டுக்கு போய் டிரெஸ் மாத்திக்கிட்டு போவிய சார்? இன்டர்வியூக்கு வேற நேரமாச்சு. அதனால நான் என்ன பண்றது? ஒரு அரை மணி நேரம் உங்க டிரெஸ் கொடுத்தீங்கன்னா போயிட்டு திரும்பி வந்துடுவேன் சார். எப்படி எப்படி? அது வரைக்கும் நான் என்ன பண்றது? இந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கங்க, நான் கண்டிப்பா வந்துடுவேன். சார் சார், நான் அப்பா அம்மா இல்லாத அனாத சார், நான் ரொம்ப பாவம் இல்ல சார், ப்ளீஸ் கொடுத்துருங்க சார். நான் போய் நான் கருப்பு கரசன், நீ இங்கே இரு. என்ன செடி இந்தாத்த ஆட்றீங்க? ஏய் எட்டு நில்லு, நான் டிரஸ் அவுத்துட்டு இருக்கல. அப்படியா? இந்தா. ஏய் ரொம்ப நன்றிங்க. ஏய் தலிபோ, ஒண்ணு இல்லாம இருக்கேன். கட்டியுமா? டட டட.
கொஞ்ச நேரத்துல மூட்டை கட்டிடுவேன், இது தெரியாதாக்கும். கீரிக்கு பாம்புக்கு சண்டை விட்டா என்ன தருவேன்? வா வேண்டாம், வீட்டுக்கு போலாம். நீ சும்மா இரு நந்தினி. யோ, கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்டனா உனக்கு 100 ரூபாய் தரேன். அப்படியா? நீ எல்லாம் பண்ணிடாதயா, நான் வீட்டுக்கு போய் கொண்டு வந்து தரேன். வரைக்கும் தாங்காது.
நீ மட்டும் என்ன கழட்டி கூடாண்டி குடி யோ என்னையா அது கொண்டாட்டி கூப்பிட மாதிரி ஏண்டிங்கிற அப்படிதான் வச்சுக்கோ என்ன போ போலீஸ் ஸ்டேஷன் போறியா போறியா போலீஸா வேண்டாம் நானே கொடுத்துறேன் இந்த ஆளு வந்துருச்சு வந்துட்டே நீ உன்னை அருகரா அண்ணாமலைக்கு அருகரா அடிக்காங்கே என் கண்ணு குட்டி நான் இல்லாத வெள்ளக்கட்டி தவணி காத்துல தோச்சா நெஞ்சு தாங்குமா என்ன நீ கேட்டோகரா அடிக்காங்கே என் கண்ணு குட்டி நான் இல்லாத வெள்ளக்கட்டி தவணி காத்துல போச்சா நெஞ்சு தாங்குமா என்ன நீ கேச்சா ரொம்ப பொல்லாது ஆண்பிள்ளை ரோஷம் போட்டாரு போட்டாரு வேஷம் ரொம்ப பொல்லாது அண்ணாச்சி ரோஷம் பாலை போல முகமும் இருக்கு பனியை போல ஒழியும் இருக்கு உனக்கும் எனக்கும் எதுக்கு வழக்கு ஏழு ஜென்மம் உறவு காதலி காதலி காலந்தோறந்தா நெஞ்சிலே பாயுதே காமன் பானந்தா அடிக்காங்கே என் கண்ணு குட்டி நான் இல்லாத வெள்ளக்கட்டி தவணி காத்துல போச்சா நெஞ்சு தாங்குமா என்ன நீ கேச்சா தேவல்கள் இல்லாம கோழி என்றும் முட்டைகள் வைக்காது கோழி இருக்கும் சேவல்கள் இல்லாம கோழி என்றும் முட்டைகள் வைக்காது கோழி நீல கண்ணும் சிவக்க சிவக்க நீயும் கொஞ்சம் சிரிக்க சிரிக்க காலை நெஞ்சும் ஒதுக்க ஒதுக்க காதல் பேசு இனிக்க இனிக்க ஒத்தையா நிக்கிற வாசமல்லியே கண்ணுல பொங்குது நூறு மில்லிய அடிக்காங்கே என் கண்ணு குட்டி நான் இல்லாத வெள்ளக்கட்டி தவணி காத்துல போச்சா நெஞ்சு தாங்குமா என்ன நீ கேச்சா ஐயா சாமி நாங்க செஞ்சது தப்புதான் தாவணியை கொடுங்களேன் ஏன் இப்படி கலாட்டம் பண்றீங்க
நீங்க மட்டும் அன்னைக்கு இவரோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழிச்சி விட்டீங்கல்ல அது மாதிரி தா இதுவும் எல்லாம் செல்வியால வந்ததுதான் நாங்க இனிமே அந்த செய்ய மாட்டேங்க தாவணியை கொடுங்களே தாவணி வேணுமா தாவணியை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு இப்போ என் கழுத்துல இருக்கிற தாவணி எல்லாம் நான் கீழே போடுவேன் அப்புறம் கண்ணு மூடிக்கிட்டே அதுல இருந்து ஒரு தாவணியை எடுப்பேன் எந்த தாவணியை நான் கண்ணு மூடிக்கிட்டு எடுக்கிறேனோ அந்த தாவணிக்கு சொந்தக்காரங்க என்ன லவ் பண்ணணும் எப்படி நம்ம கண்டிஷன் அட பாவி லவ்க்கு எங்க தாவணி தான் கிடைச்சதா அதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாதுனா தாவணியை தர முடியாது முடியுமா முடியாதா சீக்கிரம் சொல்லுங்க டைம் ஆகுது முடியுமா முடியாதா ஏய் ஒத்துக்கோடி தாவணி இல்லாம வீட்டுக்கு போக முடியாது சரியா ஒத்துக்குறோம் ஆ அப்படி வாங்க வழிக்கு ஏய் போடுங்கடா இது யார் தாவணி அப்படியா உங்களதெல்லாம் பொறுக்கிக்கீங்க எல்லாத்த பண்ணவளே இவதான் இப்ப இவளே மாட்டிக்கிட்டா வாங்க நான் போறோம் என்னடா பாக்குறீங்க வாங்கடா வாங்கடா யோ என்ன அது தாவணி அங்க எங்க இருக்குற அங்க எங்க இருக்குல அழகா அழகா நல்ல கலர் தாவணி பாசமுள்ள அண்ணன் மகனே என்னங்க இது விளக்கு தேக்கமே வீட்டுக்குள்ள பூதம் வருது பூதம் இல்ல சாதம் திங்க வந்திருக்காரு எங்க சித்தப்பா இன்னைக்கு நான் சாதம் வடிக்கலையே கவலைய விடு இட்லிய கரைச்சு கொடு திம்பாரு கார்பரேஷன் லாரி மாதிரி உப்ப தட்டிக்கு பதிலா வந்திருக்காரு மகனே சித்தப்பா அம்மா எம்எம் ஃபார்ம் மெத்தையில படுத்த ஒரு உணர்வு சித்தப்பா சித்தப்பா தூங்கிட்டீங்களா இல்ல பசி மயக்கத்துல இருக்கிறேன் முன்பாடு சாப்பாடு பிற்பாடுதான் பேச்சு இது என்ன வாய்ப்பாடா சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு எப்படி ஏற்பாடு பண்றது இப்படி கட்டி பிடிச்சிருக்கீங்களே கலட்டித்தான் எடுக்கணும் போல் இருக்கு இசைக்கு ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வந்து நடுவுல வச்சு அரும்மா பேசியம்மா சாம்பார ஊத்துமா ஊத்துமா அணை கட்டிடுறே அணை கட்டிடுறே கவர்மெண்ட் அணை கட்டுதோ இல்லையோ நீங்க கட்டுறீங்க சித்தப்பா இவ்வளவு பெரிய உடம்புக்கு வாய் பத்தாது சின்னதா இருக்கு அடுத்த தடவை வரும்போது பெருசு பண்ணிடுறேன் கிழிஞ்சிரும் வாய் தான் என்ன சித்தப்பா சிக்கிருச்சா இல்ல ஏப்ப வருதான்னு பாக்குறேன் வரல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்ன வயிற்றுக்கு பச்சலேன்னு தெரியுது எதைக்கு அம்மா ஒரு 500 இட்லி கொண்டு வந்து போடு சரியா போல் என்னது இன்னும் இட்லி வேணுமா இத பாருங்க இருக்கிற அரிசி எல்லாம் தீந்து போச்சு இன்னும் இட்லி வேணும்னா விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அரைச்சு தான் கொண்டு வரணும் கால் வயிற்றுக்கு விருந்து கொடுக்க முடியாத உங்க வீட்டுல ஒரு வாரம் நான் எப்படி தங்கு சித்தப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க கைய ஆட்டாதப்பா இருக்கிற இட்லி கீழே விழுந்துட போகுது சித்தப்பா நினைக்கமாட்டேன் உங்க பேர் என்னங்க நாகராஜன் டி என்னது டியா ஓ டி இனிஷியல் அதான பாத்த நாகராஜன் டி நாகராஜன் பிஏ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுக்கேன் சாப்பிடுறது எப்படி வாயால தானே அடேங்கப்பா இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட வாயை கொடுத்தா புண்ணாக்கிக்க வேண்டியதுதான் ஏன் கொடுக்குறீங்க அப்புறம் புண்ணாக்கிக்கிறீங்க செல்வி ஒண்ணு இல்லப்பா ஐயோ எங்க அப்பா வரே நான் அப்புறமா வரேன் ஏய் அப்ப இந்த வில்லனா இருப்பான் போல இருக்கு ஏய் ஐயா சரக்கு எடுத்துட்டு போய் பார்ட்டி கிட்ட சேர்த்துரு புதுசா வந்திருக்கிற சிஏடி ஆப்ஷனால கெடுபடி அதிகமா இருக்கு எப்படி சரக்கு எடுத்துட்டு போறது
நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கடத்திக்கிட்டு போற பாம்பு தோல் யாருக்கு யார் மூலமான்னு சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா உங்களை சொல்ல வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். எதுக்குடா தகராறு? ஐயாவுக்கு நாமே சொல்லி கொடுத்தோம். இவங்க பாம்பு தோல் கடத்துற கோஷ்டியை சேர்ந்தவங்க. இவங்க பிடிச்சிட்டேன். ஆனா இவங்க தலைவன் யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவனையும் பிடிச்சிருவேன் சார். நாங்க சாதிக்க முடியாத சிஐடி இன்ஸ்பெக்டர் இருக்க நீங்க சாதிச்சிட்டீங்க. என்னது? எதிர் வீட்டுல இருக்கிறவன் போலீஸ் சிஐடி ஆபீசரா? ஆமாங்க முதலாளி. பாம்பு தோல் கடத்துற கோஷ்டிய அடியோடு அடிச்சே தீருவேன், அவங்க தலைவனை உயிரோடு பிடிச்சே தீருவேன்னு நமக்கெல்லாம் எச்சரிக்கை விட்டுருக்கா முதலாளி. எமனுக்கே எச்சரிக்கை விடுறவன் நான், எனக்கு இவன் எச்சரிக்கை விடுறானா? முதலாளி, வெளி உலகத்துக்கு நல்லதான் அடிக்கிறீங்க, பொதுமக்களுக்கு நீங்க குத்துவாளின்னு நிரூபிச்சுட்டானா நம்பிடுவாங்களா? ஓனாய நம்புற ஆடு, வெற்றவனை நம்புற மாடு, லஞ்சம் வாங்குறவன தலைவனா ஏத்துக்கிற நாடு என்ன நம்ப மாட்டாங்களா? நல்லா நம்புவாங்க. என்னங்க நீங்க புரியமா பேசுறீங்க? அதுக்காக பழைய காலத்து பம்ப வாங்கி மாட்ட முடியுமா? நமக்கு அவங்க பம்ப் எப்படி? சரி சரி, என்ன விஷயமா வந்தீங்க? இந்த பக்கெட் நிறைய தண்ணி குடுத்தீங்கன்னா வாய கழுவேன், அப்புறம் உடம்ப கழுவேன். எப்படி வசதி? நீங்க தரீங்களா? நான் உள்ள போய் எடுத்துக்கலாம். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நானே கொண்டு வந்துறேன். அப்ப என்ன? வேணா வேணா, நான் எங்க வீட்டு பக்கத்துல கொண்டு வந்துறேன். ஆ, என்னவ வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேங்கிற? பரவாயில்ல. ஏ செல்வி, என்ன யாருக்கு தண்ணி எடுத்துட்டு போற? அது வந்து எனக்கு தெரிஞ்சவரை எதிர் வீட்டுல புதுசா குடி வந்திருக்காரு, அவருக்குதான். ஏ, அவங்க வீட்டு குழாயில தண்ணி வரலையா? அவர் வீட்டு குழாய் கொஞ்ச நாளா ரிப்பேர். அப்படியா? அது கிழவே, இந்த எப்படி எதுக்கு ஏற்று விடுதானே? நானே புடிநடியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வேணா வேணா, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். உண்டாயே சொன்ன கேளு, நிறைய தண்ணி இருக்கு, கீழே போட்டுருவேன். ஆ, மிளகா அரைச்சி வச்சிருக்க, கொண்டு போய் வச்சிரு. ஐயோ, என்ன இது? இது நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சிருவா போல இருக்கு.
எம்மனு கதோட்டமா இருக்கே. என்னவ அன்னைக்கு காப்பாத்தனும் அன்னைக்கு ஒண்ணு பேசல, இன்னைக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கா இன்னைக்கு ஒண்ணு பேசல, ஒருவேளை அதிர்ச்சியா இருக்குமோ? இவ தங்கச்சி கிட்ட எல்லாம் தண்ணி கேட்டோம், இப்ப கொண்டு வந்திருக்கா? எப்படியோ நமக்கு தண்ணி வந்தா சரி. என்ன நந்தினி, என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வர்ற? இல்ல அவரு அவரு அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர்தான் என்ன ஒன்ன அன்னைக்கு ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. இவ்வளவுதானா, இதுக்கு போய் ஏன் இப்படி பதறேன்? அன்னைக்கு அவர் என்ன காப்பாத்தும் போது நன்றி சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. சரி, இன்னைக்கு சொல்லிருக்க வேண்டியதுதானே? சொல்லணும்னு தான் நினைச்சேன், இன்னைக்கும் பேசலையே. பேசலையா? பாவம், உனக்கு தெரியாதா அவர் ஊமை. ஊமையா? ஆமா, ஆனா அவர் பிறவியிலிருந்தே ஊமை கிடையாது, நடுவில் ஏற்பட்ட அதிர்ச்சியினால ஊமை ஆயிட்டார். ஐயோ பாவம், பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லவரா இருக்காரு, அவரை போய் ஆண்டவன் ஊமையை படிச்சுட்டானே. நந்தினி, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எப்பவும் சைகையிலே தான் பேசுவேன். நீயும் சைகையிலே பேசு. விளையாடுறீங்களா? ஆமா, இந்த வயசுல உனக்கு ஏமா லவ்? கத்திரிக்காய் காய்ச்சா குழம்பாக வேண்டியதானே? குழம்பாகலாம், ஆனா கடை தெருக்கு வந்து வியாபார பொருள் ஆகக்கூடாதுங்கிறேன். நிச்சயமா ஆகாது, கல்யாணத்துலதான் முடியும். எங்க அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன், ஆனா இதெல்லாம் இங்க வச்சுக்க கூடாதுமா, கோத்தாங்கரை பீச்சாங்கரை காவாங்கரையில வச்சுக்கலாம். காவாங்கரையா? ரொம்ப நாருமே, மூக்க பிடிச்சிட்டே லவ் பண்ணுவோம். அத சொல்றியா? ஆமா, நேத்து வந்தாங்களே அவங்கதான் உங்க அக்காவா? அவங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும், அன்னைக்கும் ஒண்ணும் பேசல, நேத்து ஒண்ணும் பேசல, என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாதா அவங்க ஊமை? ஊமையா? எவ்வளவு அழகா இருக்காங்க, கடவுள் அவங்கள போய் ஊமையா படைச்சிட்டானே. என்னங்க பண்றது, எங்க அக்காவுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துட கூடாதுங்கிறதுக்காக நாங்களும் வாயால பேசுறது இல்ல. அப்புறம் எல்லாம் சைகையில தான். அப்படியா? என்னங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இனிமே நீங்களும் எங்க அக்கா கிட்ட பேசும்போது ஜோடையா தான் பேசணும், இல்லைன்னா எங்க அக்கா மனசு புண்படும். ஐயோ, என் கண்பட்ட பெண்களோட மனச புண்பட நான் விடவே மாட்டேன். ஐயோ, வள்ளல் வள்ளல் தான். செல்வி, இப்போ பகல்ல உன்னை நான் சந்திக்கிறேன், ராத்திரியில உன்னை சந்திச்சு பேசணும் போல இருந்தா எப்படி சந்திக்கிறது? ஒரு ஐடியா, வீட்டுக்கு போன் பண்ணுங்களே. வீட்டுக்கா? போன் பண்ணும்போது உங்க அப்பா இருக்காருன்னா? அப்பா இருந்தா என்ன, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. போன்ல நீங்க கரண்ட் வருமானு கேளுங்க. அப்படி கேட்டா கரண்ட் வரும்னு சொன்னா நான் உங்க வீட்டுக்கு வருவேன்னு அர்த்தம், கரண்ட் வராதுன்னு சொன்னா என்னால வர முடியாதுன்னு அர்த்தம். எப்படி? ஐடியா நல்லா தான் இருக்கு, கரண்ட் நடுவுல வேற எங்கேயும் போயிடாத. ஐயோ ஆளப்பா, ஐயோ குங்குமம் எல்லாம் கலைஞ்சிருக்கேன், இருங்க நானே வச்சு விடுறேன். பரவாயில்லையே, குங்குமத்தை நாம மாதிரி அழகா போடுறேன், ரொம்ப அனுபவமோ? ஆமாங்க, எங்க ஊர்ல குரங்குக்கெல்லாம் நான் தான் நாமம் போடுவேன். ஓய், அப்ப உனக்கு யார் போடுவா? ஏய், என்ன ஏன் குட்டி போட்ட பூனை மாதிரி நடப்புற, போன் ஏதாவது வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்ப எங்கேயாவது ஒழுங்க உட்காரு. யாரும்
சோஃபால பின்ன கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஹலோ, இன்னைக்கு கரண்ட் வருமா? கரண்ட் வருமாவா? ஆமா, இது என்ன எலக்ட்ரிசிட்டி போர்டு நினைச்சுக்கலையா? யாரா அவன் மாங்கா மலை மாதிரி பேசுறான்? போன வையா, போன ஒழுங்கல வாயில வண்ட வண்டியா வாட்ட வந்துடும். திட்டுடுதா வெச்சமாட்டா? டேய் நாரி பண்ண வெயிடா, டேய் சோமாரி வெயிடா. என்னது கெட்ட கெட்ட வார்த்தை எழுதுற? ராங் நம்பரா இருக்குமோ? என்ன பச்சை இவ்வளவு பச்சையா சொல்லிட்ட? ஏமா மன்னிச்சிருமா? சரி பரவாயில்ல பரவாயில்ல. நான் எடுத்தேன். ஹலோ, இன்னைக்கு கரண்ட் வருமா? இப்பதானே பச்சை கொடுத்தா, அதோ அதுதான் திரும்பும். இருவே நான் பேசுறேன். யூ ஃபூல், இடியட், ஸ்டூபிட், பொறுக்கி போன வேடா, அடச்ச போன வேடனா? பொறுக்கியா? குரலே மாறி போச்சு, ஆளே மாறி போச்சோ? என்ன பண்ணலாம், மறுபடியும் ட்ரை பண்ணலாம். நந்தினி, இப்ப நான் பேசுறேன். ஹலோ, இன்னைக்கு கரண்ட் வருமா? கரண்ட் வராது. என்னது கரண்ட் வராதா? அத சொல்றல்ல, கரண்ட் வந்தா கனெக்ஷன் கட் ஆயிடும். இத பாருங்கமா, எங்க வீட்ல இருக்குறது ஒரே ஒரு பல்பு, கனெக்ஷன் கொடுக்கலனா பல்ப் ஃபியூஸ் ஆயிடும். அந்த பல்பு போனா வேற பல்பு வாங்கிக்கலாம். ஏய் 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 சிப் போன வை. என்னது கரண்ட்ங்கற கனெக்ஷன்ங்கற என்ன அந்த கேஸ் தானா? அதே கேஸ் தான். அதனாலதான் நானும் உன்ன மாதிரி நல்லா திட்டி விட்டுட்டேன். ஏமா, பல்பு பல்பு நானா? அது என்னது? அது வந்து அவங்க வீட்டுல 40 வாட் பல்பா, அது எரியலையா? 40 வாட் பல்பு இருக்கா? அது தம்மா தூண்டி இருக்கான். டீப் லைட் இருக்கா? அது நீளமா இருக்கான். அதை போட்டு சொல்றதுதானே? இத்தெல்லாம் போய் போன்ல கேட்டுங்கிறான். மாங்கா மடைய பச்சை, இந்த வேலையை கவனி. வண்டி எடுத்து போய் ஷெட்ல போடு. சரி சார். ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? 8th மாடியில புத்தா ஒருத்தர் கூட்டமா வந்திருக்காரு. அப்படியா? ஒரு மாலை வாங்கிட்டு போய் அவன் கழுத்துல போடு. எவன் வந்தா நமக்கு என்னடா? அப்பாவுக்கு பால் கொடுத்துட்டியா? குடுக்கறமா. எப்ப பால் பால் பாலுன்னு கேட்டு கிடக்கலாம் இந்த பரதேசி பையன். பாம்பு விளையாடு பாம்பு, ஆடு பாம்பு விளையாடு. இந்த பாலை குச்சி பாறேன், நேரா சொத்துக்கே போடுவா. என்னடா சொல்ற? குங்கும பூ பிஸ்தா பருப்பு போட்டு சுண்ட காய்ச்சி வச்சுக்கிறேன், குச்சிக்கலாம். எனக்கு வயிறே சரியில்லை. குடிமா இல்லைங்களா? பருப்புன்னு சொன்னானே, குடிச்சுதான் பாப்போம்.
வயிற்று ஏதாவது வம்பு பண்ணிடுச்சா ஆட வயிற்று வேணாம். நந்தினி சாப்பிட்டியாமா? இல்ல. வயசு பொண்ணு இப்படி இருந்தா எப்படி? இந்தா பால் சாப்பிடு. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுமா? அது சாதா பால் இல்லம்மா, பாதாம் பால். இவர்தான் என் கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியுமா? நல்லாவே தெரியும். நீங்க ஒண்ணு, அவர் எனக்கு தாய் மாமா முறை. தாய் மாமா முறையா? அப்ப ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க இங்கேயே இருங்க, நாங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அவியல் பொரியலோட சாப்பாடை ரெடி பண்ணி கொண்டு உள்ள போய் சாப்பாடு ரெடி பண்ணு. நீ இந்த எரும மாட்டு பல்லணத்தை கல்யாணம் பண்ணிருக்கியா? நீங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன். முதல்ல பிரிக்கிறதா யா வேலை? ஐயோ பாவம், ரொம்ப டயர்டா இருக்கார் போல இருக்க. காபி சாப்பிடுறீங்களான்னு கேப்போமா? ஓமையாச்சே, எப்படி கேக்குறது? ஜாடியாவே கேட்டுருவோம். குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு ஜாடையில சொல்லிட வேண்டியதுதான். காபி சாப்பிட மாட்டார் சொல்லிருக்க. நம்ம வீட்டுக்கு வந்து பாலாவது குடிக்கிறாருங்கறத எப்படி ஜாடியா கேக்கலாம்? என்ன தைரியம் இருந்தா இந்த ஊமச்சி அவர் வீட்டுல தண்ணி அடைக்க கூடுவா? இவ்வளவு பின்னாடி கவனிச்சுக்க வேண்டியதுதான். நம்மளையும் குடிக்க சொல்றாரோ பாவம், ரொம்பதான் வெக்கப்படுறாரு. கொஞ்சமா சாப்பிடுறாரான்னு கேப்போம். குவாட்டர் பாட்டில் தரேங்கிறா, நம்மள குடிக்கிற நினைச்சாலும் கண்டதை சாப்பிட்டா கை கால் இழுத்துடும் சொல்லுவோம். போனா போதும், நீ நாள் மேல இறக்கம் கட்டினா குமாங்குத்து குத்துவேன்னு சொல்றானே, இவன் ஒரு கை கவனிக்க வேண்டிதான். ரெண்டு பேரும் ஊமன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டோம். நல்லாவே சண்டை போடுறாங்க. போடட்டும் போடட்டும். மேடம்,
பாம்பு ஆழமா கடிச்சதால இவர் உடம்புல எவ்வளவு பாய்சன் பாஞ்சிருக்கு. இவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு விஷத்தை உறிஞ்சி எடுத்துட்டா என்னமா அது? எனக்கு பண்ண தெரியாது அந்த ட்ரீட்மெண்ட். அவர் உடம்புல பாஞ்சிருக்கிறது பயங்கரமான பாய்சன். அதை யார் உறிஞ்சி எடுத்தாலும் அவங்களும் சாக வேண்டியதுதான். அப்படியா? ஆமா, எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவ்வளவு கொடுமையான விஷயத்தை எடுத்த அந்த பொண்ணு சாதாரணமா இருக்க. நந்தினி, நீ தீர்காயுசா இருமா. என்ன மாமா, உங்க உயிரை விட என் உயிர் ஒண்ணும் பெருசு இல்ல. நந்தினி, நீ வர எடுத்துக்கா. எனக்கு ஒண்ணும் இல்ல. வா நந்தினி. என்ன செல்வி, எனக்கு தெரியாம வா. சார், சார், யாரோ கூப்பிட்டமா இருந்தத? நான் தான் சார் கூப்பிட்டேன். நீங்க தான் கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு என்ன வியாதி? வியாதி எனக்கு இல்ல. எந்த வியாதியா இருந்தாலும் குணமாக்கிடுவேன். கண்ணுலயா, காதுலயா, மூக்குலயா, வாயிலயா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்குங்க. உனக்கேவா? கவலைப்படாதமா, நான் குணமாக்கிடுவேன். இவருக்கு எவன் தான் டாக்டர் பட்டம் கொடுத்தானோ? எனக்கு தெரிஞ்சவருக்கு. அறியாம கத்துவ, எனக்கு காது கேட்கும். ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு பேச்சு வராது. ஓஹோ, நாகசுரம் வாசிக்கிறவரா? பேச்சு வராது. பேச்சு வராதா? ஊமையா, பிறவிலையா, இடையிலையா? இடையிலதான். இடையிலையா? எங்க இருக்காரு? வீட்ல. வீட்ல. வீட்லயா? போலாமே, வாங்க. ஏமா, நீ சொன்ன ஆள் இவன் தானா? தம்பி, எவ்வளவு நாளா அவனுக்கு இப்படி இருக்கு? நீ சொன்னது உண்மைதான். இவன் உண்மைதான். கவலைப்படாத, நான் குணமாக்கிறேன். தம்பி, ஆளுங்க என்ன பண்ண போறான்? தம்பி, இருங்க. இந்த வாக்கி இது பத்தாது, சின்னதா இருக்கு. இதான் கரெக்ட். யோ, நீ என்ன டாக்டரா கொத்தனாரா? ஐயோ, அப்படினா நீங்க ஊமை இல்லையா? பேச்சு வருமா? பேசுறீங்க? அப்போ நீங்க ஊமை இல்லையா? நான் ஒண்ணும் ஊமை இல்லையே. நான் ஊமை இல்ல. அப்போ நம்மள ஊமையாக்குனது யாரு? உங்க ரெண்டு பேரையும் ஊமையா நடிக்க வச்சது நான் தான். எப்படி, ரெண்டு பேரும் ஏமாந்துட்டீங்களா? செல்வி, நீ இப்படியே எல்லாரும் ஏமாத்திட்டது. ஒரு நாளைக்கு நீ நல்லா ஏமாற போற. என்னது, நான் ஏமாந்து போவேனா? யாராலையும் எந்த காலத்திலயும் என்ன ஏமாத்த முடியாது. டாக்டர், இங்க யாரும் உண்மை இல்ல, புறப்படுங்க. எப்படி எப்படி புறப்படுங்க? விளையாடுறீங்களா? கூட்டு வந்து சும்மா போ சொன்னா எப்படி? ஓஹோ, அப்படியா? இப்ப புறப்படுவீங்களா? புறப்படுங்க. சீக்கிரம் கேட்டுங்க. என்னடா சொல்ற? நெசந்தாங்க, உங்க பாசையில சொன்னா பாம்பால மரணம் உங்களுக்கு வரணும். அது வரைக்கும் நீங்க போறணும். பாம்புக்கு பல்லில வேஷம், பருவ பொண்ணுக்கு பண்ணில வேஷம், சிவனுக்கு தொண்டையில வேஷம், இவனுக்கு உடம்பெல்லாம் வேஷம். என் நிழல மிதிச்சவனை நான் சும்மா விட்டதில்ல. இவன் என் நெஞ்சையே மிதிச்சுட்டான். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இனிமே அவன் வாழ்க்கை செதறி போன தேங்கா. என்ன தேங்காய் மாங்கான்னு சுண்டல் விக்கிற மாதிரி சொல்றீங்க? சும்மா இங்கே
அதிகமா வெளியேறதுனால உங்களுக்கு டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இந்த டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, உங்களை இப்படி தாக்குனது யாரு? அதான் டாக்டர், எனக்கு தெரியல. நாகராஜ் யாரு? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காரு அவர. ஆமா, அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவரை தான் நான் மனசார விரும்புறேன். நந்தினி, நிஜமாவே நீ அவரை விரும்புறியா? ஆமா, அவர் என்ன விரும்புறாரா? எனக்கு தெரியாது. தெரியாமலே விரும்புறியா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை விரும்பிட்டேன். விழுந்தா முழு முடிச்சு அவர் கையால என் கழுத்துல விழணும். இல்லனா என் வாழ்க்கைய முடிச்சுக்க, நானும் என் கையால முடிச்சு போட்டுக்குவேன். இதான் முடிவா? ஆமா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு செல்வி. நான் சொல்றது இப்ப கேட்டீனா ஷாக் ஆயிடுவேன். நான் சொல்றது அர்த்தமாகுதா? நாம இனிமேல் பிரிய போறோம், இதாவது அர்த்தமாகுதா? பயந்துட்டியா? நான் வேலை பாக்குற இடத்துல எனக்கு வேற குவார்டர்ஸ் தரப்போறாங்க, நான் அந்த குவார்டர்ஸ்க்கு மாற போறேன். இப்ப அது அர்த்தமாகுதா? அப்படியா? இப்ப நான் சொல்றது கேட்டேன், நீங்க ஷாக் ஆயிடுவீங்க, அர்த்தமாகுதா? இல்லையே, வீடு மாத்திரம் தான் சொன்னீங்க. அப்பே உங்க மனசையும் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ அது அர்த்தமாகுதா? என்ன சொல்ற? என் மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கா? பாசம் இல்லாமல உங்ககிட்ட பழகிறேன். அப்படின்னா நான் சொல்றதுல கேப்பீங்களா? நிச்சயமா, உனக்காக என் உயிரே கொடுப்பேன். உங்ககிட்ட ஒரு வரம் கேட்கிறேன். என்ன மறந்துட்டு நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். செல்வி, உனக்கு என்ன பைத்தியமா? எங்க அக்காவுக்கு தான் உங்க மேல பைத்தியம். இப்ப அர்த்தமாவுதா? அர்த்தம் இல்லாம அவங்க பைத்தியமான அதுக்கு நானா பலியாடு? அன்னைக்கு அர்த்தம் இல்லாம தான் உங்க ரெண்டு பேரையும் ஊமான்னு சொல்லி நான் விளையாட வச்சேன். அந்த விளையாட்டு இப்ப வினை ஆயிடுச்சு. எங்க அக்கா உங்க மேல உயிரியே வச்சிருக்காங்க. அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும். செல்வி, இது நடக்காது. உங்களுக்கு அவங்களுக்கும் ரொம்ப பொருத்தங்க. நீ புரியாம பேசாத. என்ன விட எங்க அக்கா ரொம்ப அழகானவங்க. நான் ஆசைப்பட்டது உன்னதான். என் ஆசை எங்க அக்காவையும் உங்களையும் ஒன்னா சேர்த்து வைக்கணுங்கிறதுதான்.
செல்வி மறந்துருங்க. எதை மறக்க சொல்ற? என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் விழுந்துற உன் கண்கள் மறக்க சொல்றியா? இத்தனை நாளா நான் தொட்டு தொட்டு விளையாண்ட உன் கண்ணத்தை மறக்க சொல்றியா? நான் எட்டி எட்டி நின்னாலும் என்ன கிட்ட கிட்ட இழுக்கிற உன் உடம்ப மறக்க சொல்றியா? அப்படின்னா என் உடம்புதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, என் சதை தான் உங்களுக்கு வேணும். அதுக்குத்தான் இவ்வளவு நாளும் என்கிட்ட பழகுனீங்க, பேசுறீங்க, விளையாடி இருக்கீங்க. இல்ல 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 இல்ல. அப்போ நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கங்க. சரி, உனக்காக உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? சீப்ப மறைச்சு வச்சாலும் கல்யாணம் நிக்காது. நீ இன்விடேஷன்ல இங்க கொட்டினாலும் கல்யாணம் நிக்காது. எல்லாம் தளபதி போல நடக்கும். பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உன் மேல எனக்கு ஒண்ணு கோவம் இல்ல அப்பா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லட்டுமா? முதல்ல இருவனா கட்டி அணைப்பாங்க, கட்டில் சத்தம் போடும், பூவெல்லாம் கசுங்கோ, பொழுது விடியறதே புருஷ மடியிலதா அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு இல்லைங்க. என்னோட ஆசையெல்லாம் ஒரே ஒரு முத்தம் நான் உங்களுக்கு கொடுக்கணும். மனைவி கேட்டு கனவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உன் இஷ்டம். என்ன யோசனை? ஒண்ணு இல்ல. எனக்கு உங்களுக்கு முத்தம் கொடுக்கற உரிமையை கொடுப்பீங்களா? என்னங்க? ஒண்ணு இல்ல. இந்த ஒண்ணு இல்லைங்கிற வார்த்தையை நான் சம்மதமா எடுத்துக்கிறேன். என்னாச்சு?
பயமா இருக்குங்க. பயமா இருக்கு? பயமா இருக்கு. பொறுத்து ரெஸ்ட் எடுத்து. ஏற்கனவே வேர்க்குது, காபி சாப்பிட்டா இன்னும் வேர்க்கும். கரண்ட் இல்லையா? தெரியலையே. செல்வி, கரண்ட் வருமா? என்னது, நான் கேட்டுட்டே இருக்க, நீ என்ன பேசாமலே இருக்க? கரண்ட் வராது. ஏனா கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்களே. என்ன சொல்ற? அது வந்து கணக்கு பிள்ளை கரண்ட் பில்ல கட்ட மறந்துட்டாரு, அதனால கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க, அதத்தான் சொன்னேன். ஆஹா, ஹலோ நாகராஜ். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எங்க உன் வைஃப்? உன் வைஃப் அழகில்லாதவங்களா? ஏதாவது சண்டையா? அப்ப மனசுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்ல? நாகராஜ், நானும் ஓ மாதிரிதான். வைஃப் இஸ் லைஃப் டு கட் அவர் லைஃப் அப்படின்னு நினைச்சு என் மனைவியை விட்டுட்டு போனேன். முடிவு, அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. நாகராஜ், என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்காத. பொய் நல்ல குத்துறேன்னு கை நல்லையும் விட்டுறாத. இன்பமோ துன்பமோ உன் மனைவியோட சேர்ந்து வாழ. என்ன பண்ற? கோலி உண்டு ஆடுறேன். இது குண்டா? நான் ஏழை வீட்டுல வேலை செஞ்சேன்னா கோலி குண்டு ஆடுவேன். நம்ம பணக்கார வீட்டுல வேலை செய்யறேன், அதனால சாத்துக்குடி குண்டு ஆடுறேன். நேரம்டா, ஆப்பிள் சாப்பிட்றியா? சாப்பிட மாட்டேன், துண்ணுவேன். எனக்கு என்னம்மா சத்தம் வருது? ஆப்பிள் இருந்தா கையில இருந்து கை வச்சுட்டு சீக்கிரம் போய் மறந்து போடு. நந்தினி ரத்தத்தை சாப்பிட்டுட்டு நாய் செத்து போச்சா? நான் நினைச்சது நடந்துருச்சு. நாய் சாகணும். ஆட்டை வளர்க்கறது கசாப்புக்குத்தான், கோழியை வளர்க்கறது முட்டைக்குத்தான். நந்தினியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது என் எதிரிய சாகடிக்கத்தான். நீ சொல்றது ஒண்ணு புரிய மாட்டேங்க. டேய், நம்ம வியாபாரத்துக்காகத்தான் சின்ன வயசுல இருந்தே நந்தினிய பாம்பு பிடிக்கிறதுக்காக வளர்த்து. பாம்பு பிடிக்கிற நேரத்துல அவ செத்து போயிட கூடாதுன்னு தான் அவ சாப்பிடுற ரொட்டில கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏற்றி கொடுத்த. இப்ப அவ உண்மையிலேயே ஒரு பாம்பாயிட்ட. அவ கடிச்சாலோ, அவளோட எச்சில் பட்டாலோ, அவ முத்தம் கொடுத்தாலோ, அவளோட உடல் உறவு கொண்டாலோ அவ சாக வேண்டியது. ஐயோ, அப்ப நந்தினிய கல்யாணம் பண்ணிட்டாங்க மாப்பிள்ள? அவனாடா மாப்பிள்ள என்ன பிடிக்க வந்த கீரி பிள்ளை. அந்த கீரி பிள்ளைக்கு மரணம், நான் வளர்க்கிற நந்தினிங்கிற நல்ல பாம்பால வரணும். என்னது ஆச்சரியமா இருக்கு, நீங்களே என்ன தொட்டுட்டீங்க? என் பொண்டாட்டிய நான் தொடாம வேற யார் தொடுவாங்களா? அம்மா, கதவை சாத்திட்டியா? சாப்பாடு போட்டுட்டேன். அடு,
வரணுமே. சிவபூஜையில ஏதாவது கரடி வந்தே ஆகணும். போய் கதவு தர. போய் பாக்குறேன். ஏய் செல்வி, நீயா? நீ இல்லாம எனக்கு தூக்கமே வரல. அதுக்காக இன்னைக்கு நீ என் கூட தான் படுத்துக்கணும். ஆனந்தினி போலாம். என்னமா இது நேரம் களம் புரியாம சின்ன குழந்தை மாதிரி. நீதான் புரியாம பேசுற. இத்தனை நாளும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே தூங்கணும். இப்ப மட்டும் என்னவா பா நந்தினி. உன்னை இப்ப எல்லாம் கூப்பிட்டு நீ வரமாட்டேன். உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போய். அவர் தனியா எப்படி? அவர் ஒண்ணு பூச்சாணி வந்து பிடிச்சிட்டு போட மாட்டா. அவர் தனியா படுத்து பாரு. நீ வா வா நந்தினி. செல்வி ரொம்ப நம்பிக்கை மனசு திடப்படுத்திக்க. போன ஜென்மத்துல உன் புருஷன் நாயா இருந்தாரு. நாயாவா? என்னாலயே தாங்க முடியலையே. உன்னால எப்படி தாங்க முடியே? நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன்ல, நம்ப வைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கும் போது உன் புருஷன் நாய் மாதிரி வந்து உன் கால நக்குவார். நாய் மாதிரியா? ஐயா சிங்கம். அதிகதான் உன் தலையெழுத்து. எசக்கியம்மா கறி எடுத்து சமைச்சியன்னா உன் புருஷன் எதை பிரியமா சாப்பிடுவாரு? எலும்ப. நாய் என்ன சாப்பிடும்? எலும்பு. அதையும் இசைக்கம்மா. உன் புருஷன் எங்க போட்டு தூங்குவாரு? வாசலதான். நாய் எங்க போட்டு தூங்கு? வாசலதான். அதையும் இசைக்கம்மா. நாய்க்கு எது பெருசு? பல்லு. உன் புருஷனுக்கு? ஆமா பல்லு. சரி மாமா, இன்னைக்கு ராத்திரியே நீங்க சொன்ன மாதிரி நான் தூங்குற மாதிரி நடிச்சு அவரை சோதிச்சு பாக்குறேன். அப்படி அவர் செய்யல உங்க தலையில இருக்கிற நாலு முடி இல்லாம பண்ணிடுவா. ஆமா இவள கவுத்தாச்சு. அடுத்தது அவ புருஷனை கவுக்கணும். என்ன பண்ணாட? ஏண்டா அப்படி சோகமா இருக்க? ஒண்ணும் இல்ல. ஏண்டா இந்த சோசியத்தை கத்துக்கிட்டோம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இதுல என்னடா வருத்தம்? இந்த சோசியத்தினால போன ஜென்மத்துல யாராரு எப்படி இருந்தாங்கன்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். போன ஜென்மத்துல யாரடா நினைச்சு பார்த்த? ஓ சம்சாரத்தா? ஏன் சம்சாரத்தையா? போன ஜென்மத்துல அவ எப்படா இருந்தா? சீதையா இருந்தாளா? ரம்பையா இருந்தாளா? கண்ணகியா இருந்தாளா? ஊர்வசியா இருந்தாளா? சொல்லுடா பண்ணாட. அப்படி இருந்தா பரவாயில்லையே. உப்பு விக்கிறவளா இருந்தா? உப்பு விக்கிறவளா? இன்னைக்கு உன் மனைவி தூங்கும் போது அவ கால தொட்டு நீ ருசி பாரு. நீ தொட்டு திங்கிறதுக்கு அவன் என்ன ஊறுகாயா? சீமா என்னால நம்ப முடியாது. நம்ப வைக்கிறேன். நம்ப வை, நம்ப வை. சாப்பாட்டுல உன் மனைவி அதிகமா உப்பு போடுவாளே? போடுறாடா பண்ணாட. அதை விடு, மோர் கொடுத்தா அதையும் உப்பு போடுவாளே? போடுறாடா பண்ணாட. அதையும் விடு, பல் பொடிக்கு பதிலா உப்ப வச்சு பல்லு வளர்க்குவாளே? கேட்கிறாடா பண்ணாட. இதுல இருந்து என்னது இது பண்ணாட? நீ ஒரு பண்ணாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டா பண்ணாட. கிண்டல் பண்ணாத. உன் பொண்டாட்டி உடம்புல உப்பு கறிக்குதா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு ராத்திரியே டெஸ்ட் பண்றேன். அப்படி உப்பு கறிக்கல கருப்பு நண்டு உன்னை வேக வச்சு தின்னுருவேன். தின்னு. கருப்பு நண்டா? கடல் நண்டு நான் நிரூபிக்கிறேன். மணி பன்னெண்டாச்சு. தின்னு கால தொட்டு ருசி பார்க்க காணுமே. இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். மணி 12 ஆச்சு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. உடனே எந்திரிச்சு அவ கால தொட்டு ருசி பார்த்த வேண்டியதுதான். கால தொட்டு ருசி பாக்குறாரு. பன்னாடு மாமா சொன்ன மாதிரி போன ஜென்மத்துல இருந்தாலும் நாயாதான் உப்பு கறிக்குது. அந்த பன்னாட சொன்ன மாதிரி இவ போன ஜென்மத்துல உப்பு விக்கிறவதான். பெரிய பாம்பு இருக்கு, அத கண்டு நீ தான் பயப்படலாம். சும்மா புரியாம பேசாத. இப்ப என்ன பண்றது? அவரு பாம்பு பண்ணிக்க போயிருக்கிறாரு. இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள போயிருக்கிறாரு.
இது தெரியாம லூஸ் கரங்கா ஓடிங்க இருக்குது. நீயும் ஒரு பொம்பளை தாங்கிறத நிரூபிச்சிட்ட.
இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே என்ன பார்க்கற பெருசா ஏதோ நந்தினிக்காக காதல தியாகம் பண்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டு இப்போ அவ சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல இல்ல உன் வேடிக்கை விளையாட்டுக்கு நான் தானே கிடைச்சேன் இப்போதான் புரியுது நீ என்ன காதலிச்சது போய் நந்தினிக்காக உன் காதலை விட்டு கொடுத்தது போய் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சது போய் எல்லாம் போய் இல்ல நீங்க சொல்றது அபாண்டம் அப்புறம் ஏன் நாங்க சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் வந்து தடுக்கற அது வந்து சொல்லு சொல்லு சொல்றேன் நான் சொல்றது கேக்குற அளவுக்கு உங்க மனசு தைரியப்படுத்திக்கீங்க நந்தினி ஒரு பாம்பு இதுன பைத்தியக்காரத்தனமா இருக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்பறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் நீ சொல்றத என்னால நம்ப முடியல நான் சொல்றது உங்களால நம்ப முடியலனா உங்க மனைவியை நீங்களே சோதிச்சு பாருங்க நந்தினி நந்தினி ஐயோ எத்தனை வாட்டி நந்தினி நந்தினி கூப்பிடுவீங்க ஆமா என்னங்க இது கையில கரும்போட வந்து நிக்கிறீங்க பட்டினா தராயிட்டீங்களா ஆமா இல்லறத்துல இருந்தாலும் எனக்கு துறவரம் தானே அப்படின்னா கல்யாணமாகி ஒரு நாள் ஆவது நாம சந்தோஷமா இருந்ததுண்டா அட்லீஸ்ட் ஒரு முத்தமாவது உண்டா பறக்காதீங்க முத்தம் தானே இத குடுக்குறேன் இப்ப குடுக்குறேன் இப்ப வேண்டாம் என்ன திருட்டு முத்தமா இருந்தாலும் இருட்டுல வாங்கினாதான் ருசியா இருக்கும்னு அனுபவப்பட்டவங்க சொல்லிருக்காங்க நான் ராத்திரியும் வாங்கிக்கிறேன் ஆமா இப்படியே சொல்லிட்டு இருங்க நான் உங்ககிட்ட நீங்க வாங்கிக்கல நான் ஒண்ணு கேக்குறேன் அத தரீங்களா என்ன உங்க கையில இருக்கே கரும்பு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா அது தெரிஞ்சுதானே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா நந்தினி போன் அடிக்குது பாரு ஏய் போன் பேசும்போது கரும்பு இருக்கு வச்சிருங்க நான் வந்து மிஸ்டர் நாகராஜ் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வந்துருச்சு அது பயங்கரமான பாய்சன் நிச்சயமா அது பாம்போட பல்லு பட்டதுதான் உங்க மனைவியோட பல்லு பட்டதுதான்னு என்னால நம்பவே முடியல டாக்டர் நீங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க இருந்தாலதான் இந்த உண்மை சொன்னேன் மறுபடியும் அவ மனுஷியாக வாய்ப்பே இல்லையா முடியாது டாக்டர் அவ உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் எடுத்துட்டேன் வேற புது நல்ல ரத்தம் செலுத்துனா சாரி மிஸ்டர் நாகராஜ் நீங்க சொல்றபடி ரத்தத்தை மாத்திடலாம் ஆனா உங்க மனைவியோட விரல்லங்க நுனியில கூட பாய்சன் பரவி இருக்கு அதனால எத்தனை தடவை ரத்தத்தை மாத்தினாலும் அதுவும் பாய்சனா தான் மாறும் என் சர்வீஸ்ல இப்படிப்பட்ட கேசுகளை கேள்விப்பட்டதும் இல்ல இதுக்கு மருந்தும் இல்ல கடவுளாலேயோ கடவுளுடைய அருள் பெற்ற சித்தர்களாலேயோ தான் காப்பாற்ற முடியும் டாக்டர் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க நிச்சயமா சொல்ல மாட்டேன் எசக்கி மாப்பிள நல்லா இருக்கீல நல்லா இருக்கேம்மா நல்லா தான் இருக்கேன் மாப்பிள ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கீங்களே ரெண்டு பேருக்கு சண்டையா ஒண்ணும் இல்ல ஆமா காசிக்கு போனீங்களே என்ன பாத்தீங்க காசி தான் பார்த்தோம் இது புதுசு ஏமா உனக்கு அவர் சண்டையா உப்பு விக்கிறவளா பிறந்திருக்க பேசுங்க ஆமா நீங்க நாக்க முதுகுல வச்சு பேசுறீங்களாக்கும் நெத்தியில பொட்டப்பாரு அம்பாசிடருக்கு ரெட் லைட் போட்ட மாதிரி
நிறுத்தியா, என் பொண்ணு உப்பு வித்தவன் யார் சொன்னதே? இதெல்லாம் கார்பரேஷன் மேயரா வந்து சொல்லுவாரு. கழுத்தே இல்லாத அந்த பன்னாட பையன் வந்து சொன்னான். எனக்கும் அந்த பன்னாட மாமா தான் சொல்லிச்சு. அடப்பாவி, எங்க அவன்? அவனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதனால இப்படி ஒரு கலாட்டா பண்ணிருக்கான். எங்க அவன்? டேய், யோ, இருக்க இடத்துல தேடியா? என்ன போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? எனக்கு கிடைக்காத பொண்ணு அவ புருஷன் இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன், பிரிச்சிட்டேன். இன்னைக்கு பால் பாயாசம் சாப்பிட வேண்டியதுதான். பால் பாயசம் வேணும். பால் பாயசம் என்னடா உண்மையை சொல்லடா. போன ஜென்மத்துல என் பொண்ணு உப்பு வித்தாளா? இல்ல, போன ஜென்மத்துல நான் நாயா பிறந்தானா? இல்ல. அப்புறம் ஏன் என் பொய் சொன்ன? இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணலாம் இருந்தேன். உங்க அப்பா அம்மா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கறல. உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்தேன், அதனால பிரிச்சிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க, என்னை ஆள விடுங்க, நான் ஓடிடுறேன். மாப்பிள்ள, இனிமே கேப்பார் பேச்சு கேட்காதீங்க. இனிமேலாவது ஒழுங்கா குடுத்தனம் பண்ணுங்க. இப்பத்தான உண்மையை உணர்ந்த இசக்கி. அத்தா, இசக்கி அத்தா, மாப்பிள்ள, என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க புரிஞ்சுக்கிறது நான் பாக்கல. நந்தினி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐப்பசியில வித விதைச்சவனோ, ஆடியில அறுவடைக்கு போனவனோ சந்தோஷமாவா இருக்க முடியும்? நீ என்ன சொல்ற? நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணவனு இருக்கு? அவரால் எனக்கு நிம்மதியும் இல்ல, என்னால அவருக்கு சுகமும் இல்ல. நந்தினி, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவர் உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு தெரியுமா? என்ன பாக்குற, உன் மேல அவருக்கு பிரியம் இல்லனா உனக்காக இந்த நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இது பாரு. எனக்காக வாங்கிட்டு வந்தாரு? ஆமா. அப்படின்னா இந்த நெக்லஸ நேரடியே எங்கிட்டயும் கொடுத்துருக்கலாமே. ஏன் உங்ககிட்ட கொடுத்தாரு? அது வந்து ஒரு சஸ்பென்ஸுக்காக இருக்கலாம் இல்லையா? ஒரு சின்ன விஷயம், இதை கூட எங்கிட்ட மறைச்சிட்டு இருப்பாரு. சரிப்போம். என்னங்க? என்ன நந்தினி? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு. ஒரு சின்ன விஷயம், இதையே என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க. நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாம போயிடும் நினைச்சீங்களா? எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு. யார் சொல்லிருப்பான்னு பாக்குறீங்களா? எல்லாம் சம்மந்தப்பட்டவதா? செல்விதான் சொன்னா. செல்வியா? ஆமா, அவ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா போச்சு. ஏங்க என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? நந்தினி, உன்கிட்ட நான் வேணும்னு மறைக்கல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி செல்வி நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஆனா நீ என்ன விரும்புறன்னு தெரிஞ்ச உடனே செல்வி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இது வேற இருக்கா? அப்ப நீ இத கேக்கலையா? எலிக்கு புரி வச்ச எதிர்பாராம பூனையே மாட்டிருச்சு. நந்தினி பரவாயில்லைங்க. செல்வி, செல்வி இப்ப கூப்பிடுறேன். கொஞ்சம் இருக்க. செல்வி. என்ன நந்தினி? ஏன் செல்வி, நகையை பத்தி சொன்ன, ஆனா என்னோட சொந்த வாழ்க்கையை மறைச்சிட்டியம்மா. அது வந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். உண்மைய சொன்னா எங்க இவ உயிரோட இருப்பாளோ மாட்டாளோன்னு நினைச்சிட்டல. இத பாரு, எல்லாம் தெரிஞ்சோ குத்துக்கல்லாட்டம் தாண்டி இருக்க. உனக்கு எப்படி இது தெரியும்னு பாக்குறியா? இவரே சொன்னாரு. இவரா? ஆமா. ஒண்ணு கொண்டா பழகியோ, நீ ஏன் மறைச்சிட்டியே? நந்தினி, என்ன மன்னிச்சிரு. நீ ஒரு பாம்பு பொண்ணு. எங்க அப்பா உனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த விஷயத்தால நீ பாம்பாயிட்ட. நீ முத்தம் கொடுத்தாலோ, உன் எச்சில் பட்டாலோ, உன்னோட உடலுறவு கொண்டாலோ அவங்க அடுத்த நிமிஷமே செத்து போயிடுவாங்க. இதைத்தான் நான் மறைச்சேன். அத உன் புருஷ உளறிட்டாரு. இது வேற இருக்கா? அப்ப நீ இத கேக்கலையா நந்தினி? இல்ல, பூனைக்கு புரி வச்ச, ஆனா எதிர்பாராம புலியே மாட்டிருச்சு. Thank you.
வீட கொடுமையான விஷயம். இதிலிருந்து உன் மனைவி விடுபட மருந்தோ மாயமோ இல்லை. இதை தெய்வத்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும். ஐயா, என் மனைவி எப்படியாவது உயிர் வாழணும். அதுக்கு நான் எதுவுமே செய்ய தயாரா இருக்கேன். உன் மனைவியின் உடம்பில் பலதரப்பட்ட பாம்பின் விஷங்கள் கலந்திருக்கின்றன. இதை அபூர்வ சக்தியுள்ள ஒரு பாம்பினால் மட்டுமே எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் உன் மனைவி பூர்ணமாக குணமடைவாள். அப்படியா? ஆமாம். நந்தினியின் வேதனை தீரும். வேதனை தீர்த்த நாகத்திற்கு சோதனை ஆரம்பமாகும். ஐயா, நீங்க சொல்றது? அப்படி விஷத்தை எடுக்கின்ற நாகம் அந்த விஷத்தின் கொடுமை தாங்காமல் அரை மணி நேரத்தில் இறந்துவிடும். என் மனைவி உயிரோடு இருப்பாங்க நம்பிக்கை என்னை விட்டு போயிருச்சு. தம்பி, ஏன் அப்படி சொல்கிறாய்? உயிர் தியாகம் செய்யற அளவுக்கு ஒரு பாம்பு எங்கேயா இருக்கு? வர. உங்களை விட்டா எங்களுக்கு வேற ஆள் கிடையாது. எங்களுக்கு நாலடி நீளத்துல ஒரு ராஜநாகம் தேவை. நாலடி நீளத்துல ராஜநாகமா? எதுக்கு? முக்கியமான ஒரு ரிசர்ச்சுக்காக ஃபாரின் அனுப்ப வேண்டியிருக்கு. எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரோம். ஃபாரினுக்கு பாம்பு அனுப்புறதா? நாலடி நீளத்துல எங்கிட்ட ராஜநாகம் இல்ல, அஞ்சரடி உயரத்துல அழகான அதிசயமான ஒரு பாம்பு என் கைவசம் இருக்கு. வேணுமா? அஞ்சரடி உயரமா? ஆமா, அது நடக்கும், பேசும், சிரிக்கும், அசந்தா ஆளையே கடிக்கும். என்ன சொல்றீங்க? பேரு நந்தினி, ஒருத்தம் பத்தினி, நல்ல பாம்பு, கொஞ்சம் வீம்பு. நான் சொல்றத நம்பு. அந்த பாம்புக்கு என்ன ரேட்? கையில துட்டு வாயில லட்டு உடனே வெட்டு. இப்படித்தான் இதுவரைக்கும் இந்த ராஜகிரி வியாபாரம் பண்ணிருக்கான். இப்பவே சொல்றேன், பாம்பை ஃபாரினுக்கு எடுத்துட்டு போங்க, பரிசோதனை பண்ணுங்க. உண்மையா இருந்தா 900,000 வெட்டுங்க. தேங்க்யூ. எப்ப டெலிவரி? நாளைக்கு 1st January பீச்ல உங்களுக்கு டெலிவரி. நாளைக்கு பீச்ல டெலிவரியா? நானே உங்களை டெலிவரி பண்றேன்டா. பிஸ்கட் பசங்களா? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் தம்பி. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கட்சியில மனுஷனையே கடிக்க பாக்கலாம். அந்த படவா ராஸ்கோல் ராஜகிரி பெய உன் சம்சாரத்தையே கடத்த பாக்கலாம். சட்டவிரோத கும்பலுக்கு அந்த ராஜகிரி தான் தலைவனா இருப்பான்னு சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. எங்க சந்திக்கிறதா சொன்னாங்க? ஐசால்ல கிரி கிரிகிரி சைதாப்பேட்டை வடகிரி 1st January பீச்சில டெலிவரி. அப்படின்னா ராஜகிரி. அதுக்குள்ள அவங்க கதையை முடிக்கிறேன். Thank you.
பொண்ணு மயங்கிடுச்சு, வா ஐயா சொல்லலாம். சரி சரி வா. ஐயா நான் என்ன குச்ச ஐஸ்கிரீம்க்கு ஐஸ் கேட்டேன், பாம்பு தோல் பதப்படுத்தி அனுப்புனையா? ஒரு பத்து லாரி ஐஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாஸ் நம்ம திட்டப்படி நந்தினி அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படியா, வெரி குட். பாம்பு பொண்ணு ரெடின்னு மாயன்காரங்கிட்ட போய் சொல்லு. அதுதான் நடக்காது. நீயா? நான் தான். உன் ரகசியம் தெரிஞ்சிருச்சு, உன் வேஷம் கலைஞ்சிருச்சு, இனிமேல உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன். சாபாஷ். சின்ன பையனா இருந்தாலும் சிங்கத்தாதனுடைய கொகையிலேயே சந்திக்கணும்னு விரும்புறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் என் ரகசியம் தெரிஞ்சவங்கள வெளியே விட்டு வச்சதே இல்ல. மனைவியின் உடம்பில் பலதரப்பட்ட பாம்பின் விஷங்கள் கலந்திருக்கின்றன. அபூர்வ சக்தி உள்ள ஒரு நாகன் தான் அவற்றை எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் உன் மனைவி உயிர் விடுவார். என்னமா சொல்ற, நந்தினி உடம்புல இருக்கிற விஷத்தை எடுக்கிறதுக்காக தான் உடம்ப விஷமாக்கிட்டு தன்னை தானே அழிச்சுக்கிட்டு.